கேபிஎல் சென்டர் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜிகே பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் ட்ரேடிங் அண்ட் டிமேட் அக்கௌண்ட், அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்துட்டு இருக்காங்க, இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காகவும் ட்ரேட் பண்ணுறதுக்காகவும். அவங்களுக்கு வந்துட்டு எப்படி வந்து ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய டவுட் இருக்குது. ஸோ அந்த டவுட் எல்லாமே கிளியர் பண்ணுற விதமாக தான் அந்த வீடியோ அமையும். ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நினச்சிங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதுக்கப்புறம் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. என்னோட வீடியோ புதுசாக போகிற எந்த வீடியோ வந்தாலும் உங்களுக்கு டேரெக்டாக நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிடும். அதை தவிர நம்மளை சேனல் மற்ற சோசியல் மீடியாவில் டெலகிராம் மற்றும் ஃபேஸ்புக் ட்விட்டர் இங்கெல்லாம் வந்துட்டு இருக்குது. ஸோ அங்கே நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா ஸோ நம்ம இந்த வீடியோக்கு கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் எல்லா லிங்க்கு கொடுத்துருவோம். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி டேரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி டைட்டில் என்ன சொன்னோம் அப்படின்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கும் டிமேட் அக்கௌண்ட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அதுதான் வந்து இன்றைக்குள்ள டைட்டில். ஸோ அப்படி பார்க்கும்போது ட்ரேடிங் அக்கௌண்ட் என்ன, டிமேட் அக்கௌண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் அது வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட் வரணும்னா ஐபிஓ வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸ்ஸு. ஒன்ஸ் ஐபிஓ லான்ச் ஆகிற பிறகு அதுக்கப்புறம் வந்துட்டு அது ஒன்ஸு ஸ்டாக் மார்க்கெட் மூவ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த செக்யூரிட்டிஸை அந்த ஈக்விட்டியை வந்து நம்ம எல்லாருமே ட்ரேட் பண்ணலாம். ஓகே, ஸோ அதை ட்ரேட் பண்ணணும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபோசிஸ் எடுத்துக்கிட்டால், இப்போ வந்து அதை நம்ம ட்ரேட் இன்ஃபோசிஸ் நான் ட்ரேட் பண்ணணும் இல்லை இன்ஃபோசிஸ் நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த அக்கௌண்ட் வேணும். ஓகே, அது என்ன அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ளஸ் டிமேட் அக்கௌண்ட். ஓகே, ஸோ எகெயின் வந்துட்டு ட்ரேடிங் அக்கௌண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படின்னா இன்ட்ராடே, அதை காலையில் வாங்கி சாயந்தரத்துக்குள்ள விற்கிறது. அதுக்கப்புறம் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் சொல்லிட்டு இருக்குது. ஓகே, இது வந்து புதுசு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள எல்லாமே வந்துட்டு இந்த விஷயங்கள் ரொம்ப சிம்பிளான விஷயங்கள். ஃப்ரெஷ்ஷராக வரவங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் அவங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ அதனால் எக்ஸ்பீரியன்ஸ்காரங்க வந்துட்டு இது ரொம்ப அவங்களுக்கு வந்து ரொம்ப இதாக இருக்காது, அதாவது வந்துட்டு நான் சொல்கிறது ஒரு புதிய தகவலாக இருக்காது. ஸோ அதனால் ஃப்ரெஷருக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா ஒன்று அந்த ஈக்விட்டி நம்ம வாங்கணும் விற்கணும், இது அது வந்து இன்ட்ராடேல பண்ணணும், அதாவது காலையில் வாங்கி சாயந்தரம் விற்கணும் இல்லை இன்றைக்கி வாங்கி நாளைக்கு விற்கணும். அதாவது வந்துட்டு அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பை டுடே செல் டுமாரோ அப்படிம்பாங்க, இல்லைன்னா செல் டுடே பை டுமாரோ. அதாவது வந்துட்டு நீங்கள் ட்ரேடிங் எடுத்துகிட்டிங்கன்னா வாங்கியும் விற்கலாம் விற்றும் வாங்கலாம். அப்படின்னா ப்ரைஸ் குறைய போகுது இருந்துச்சுன்னா விற்றுடலாம், அதுக்கப்புறம் ப்ரைஸ் குறைஞ்ச பிறகு திருப்பி வாங்கிக்கலாம், அப்படியும் வந்து சம்பாதிக்கலாம். இது வந்து புதுசாக வரவங்களுக்கு தெரியாது மார்க்கெட்டில், ஏன்னா ஒன்ஸ் வாங்கலாம் மட்டும்தான் தெரியும். ஸ்டாக் வாங்கணும், ஸ்டாக் வாங்கி வச்சிருக்கேன், இன்வெஸ்ட் பண்ணணும் இப்படி தான் சொல்லுவாங்க. அதை வாங்குது இதில் விற்கலாங்கிறதுங்கிறது புதுசாக வரவங்களுக்கு தெரியாது. ஓகே, ஸோ அவங்களுக்கான தகவல் இது. ஓகே, ஸோ இது வந்துட்டு பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா உங்களுக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட் ஒன்று. ஏன் அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அக்கௌண்ட்டில் வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு பேடிஎம்ல வந்து வாலெட், அதுமாரி வாலெட்டில் வந்து நம்ம பணம் வந்து லோட் பண்ணி வைப்போம். ஸோ நம்ம எந்த ஒரு செக்யூரிட்டிஸ் வாங்கினாலும், அதாவது வந்துட்டு நம்ம வந்து ஒரு இன்ஃபோசிஸ் ஸ்டாக்கை வாங்கணும் அப்படின்னு நினச்சா உடனே அந்த பணம் வந்துட்டு இப்போ வந்து ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு பொருள் வாங்கணும் நினைக்கிறோம். ஓகே, ஒரு கடைக்கு போயிட்டு என்ன சொல்கிறது ஒரு ஏதோ வந்து ஒரு ஸ்நாக்ஸ் பாக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறோம். ஸோ அப்போ வந்து அதனோட விலை என்னன்னு கேட்குறோம், அந்த விலைக்கு தகுந்த பணம் வந்து நம்ம வேலெட்டில் இருக்கா நம்ம பர்ஸில் இருக்கா நம்ம பார்த்துக்குறோம், அதுக்கப்புறம் தான் அதை வந்து ஆர்டர் பண்ணுறோம். அதே மாதிரி நீங்கள் போடுற மணி வந்துட்டு இந்த வாலெட்டில் நீங்கள் எந்த வந்து ஸ்டாக்கை ஆர்டர் பண்ணிக்கிறோம் அதோட அமௌண்ட் வந்து 100 ருபீஸ் அப்படின்னா உங்கள்கிட்ட அதுக்கான 100 ருபீஸ் இருக்கான்னு சொல்லிட்டு இந்த வேலெட்டை செக் பண்ணிவிட்டு எக்ஸ்சேஞ்ச் வந்து இந்த ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகே, ஸோ இதுக்கு தான் வந்து அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டுங்கிறது. அதாவது வந்துன்னா த்ரூ வேலெட்டு த்ரூ ட்ரப் அவங்க அந்த அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணுற பேர் புரோக்கர். ஓகே, அவங்க மூலமாக நடக்கும். ஓகே, ஸோ ட்ரேடிங்கிறது எதுக்கு அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காலையில் வாங்கி சாயங்காலத்து வைக்கிறதுக்கும் இன்றைக்கி வாங்கி நாளைக்கு விற்கிறதுக்கும் இந்த இதுக்கு வந்து ட்ரேடிங் தேவைப்படுது. இதில் என்னென்ன நடக்கும்னா, ஒன்று இன்ட்ராடே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, அதுக்கப்புறம் பிடிஎஸ்டி எஸ்டிபிடி, அதுக்கப்புறம் மூணாவது பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ். இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் வச்சிருப்போம், சிலது வந்துட்டு 3 மாதத்துக்கு முன்னாடி வாங்கி வச்சிருப்போம், அதாவது கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரின் இருக்கும், அதாவது அந்த எக்ஸ்பைரி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வச்சிருப்போம், சிலது 6 மாதம் கூட இருக்குது கமாடிட்டிலாம். ஸோ எவ்வளோ நாள் அந்த கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி ஆகுதோ அது வரைக்கும் வச்சுக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்துட்டு எதில் நடக்கும் அப்படின்னா ட்ரேடிங் அக்கௌண்ட். ஏன் அப்படின்னா நம்ம இதில் பார்த்தீங்கன்னா முக்காவசி வந்துட்டு கேஷ் செட்டில்டு தான், அதாவது வந்துட்டு நீங்கள் வந்து இது பண்ண மாட்டாங்க, ஈக்குவிட்டியாக கொடுக்க மாட்டாங்க, கேஷ் ஷெட்டில்டு. அதனால் வந்துட்டு நீங்கள் இப்போ இண்டெக்ஸ்லாம் பண்ணால் கேஷ் ஷெட்டில்டு, அதனால் ட்ரேடிங் அக்கௌண்ட் போதும். ஓகே, ஸோ ஓகே, அடுத்து வந்து டிமேட் அக்கௌண்ட் எதுக்கு, டிமேட் அக்கௌண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறீங்க, அதாவது எந்த ஒரு செக்யூரிட்டியும் வந்து நீங்கள் வச்சுக்க போகிறதில்ல அப்படின்னா ட்ரேடிங் அக்கௌண்ட் போதும். டிமேட் அக்கௌண்ட் நான் வருஷ கணக்கில் வச்சுக்க போகிறேன், இன்ஃபோசிஸ் ஸ்டாக்கை வாங்கி 5 வருஷம் வச்சுக்க போகிறேன், ரிலையன்ஸ் ஸ்டாக் வாங்கி 10 வருஷம் வச்சுக்க போகிறேன் அப்படின்னா அப்போ உங்களுக்கு வந்து டிமேட் அக்கௌண்ட் வேணும். எப்படி, நீங்கள் வந்து ஒரு இடம் வாங்கிருக்கீங்க, அந்த இடத்த என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு ஒரு ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க, ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பண்ண பிறகு அந்த பத்திரத்தை பத்திரமா பீரோவில் வச்சுக்கோங்க இல்லையா.
அதே மாதிரி நீங்க வாங்கின ஸ்டாக்கை எலக்ட்ரானிக் ஃபார்ம்ல ஒரு இடத்துல வைக்கணும். அதை யார் வச்சுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி பேர் வந்துட்டு என்எஸ்டிஎல் அதுக்கப்புறம் சிடிஎஸ்எல்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகே, ஸோ இவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இந்த என்எஸ்டிஎல்ங்கிறவங்க வந்துட்டு நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. சிடிஎஸ்எல்ங்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சப்போர்ட் பண்ணுறாங்க. இவங்க வந்து டெபாசிட்ரைஸ், அதாவது நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு எலக்ட்ரானிக் ஃபார்மில் பத்திரமா வச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ இதுதான் டிமேட் அக்கௌண்ட். அப்போ இந்த ரெண்டு அக்கௌண்ட் தனித்தனியாக ஓப்பன் பண்ணுவா தேவையே இல்லை. ஓகே, நீங்கள் வந்து என்ன பண்ண போறீங்கன்னா புரோக்கர் மூலமாக ஒரே அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ணுறீங்க. தட் இஸ் கால்டு 2-in-1 அக்கௌண்ட் சொல்லுவாங்க. ஸோ இந்த ட்ரேடிங்கு, டிமேட் அக்கௌண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேவிங் அக்கௌண்ட், இது மூணு சேர்ந்து தான் உங்களுக்கு வந்துட்டு பியூட்டிஃபுல்லாக வேலை செய்ய போகுது. அப்படின்னா அர்த்தம் உங்களோட சேவிங் அக்கௌண்ட் வந்து பணத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ட்ரேடிங் அக்கௌண்ட் புக் பண்ணுறீங்க. ட்ரேடிங் அக்கௌண்ட்லேருந்து வந்துட்டு நான் எக்ஸ்சேஞ்சுக்கு ஆர்டர் கொடுக்குறீங்க, எக்ஸ்சேஞ்ச் செக் பண்ணுற ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் சஃபிஷியன்ட் பணம் இருக்கான்னு சொல்லிட்டு, ஆனால் இருக்குன்னு தெரிஞ்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறேன், செக்யூரிட்டிஸ் வந்து ஆர்டர் ஆகுது, ஈக்விட்டிஸ் வந்து ஆர்டர் ஆகுது. ஆன பிறகு பார்த்தீங்கன்னா T+2 அப்படிம்பாங்க. டீனா டிரான்சாக்ஷன் டே, ப்ளஸ் டூனா ரெண்டு நாள். மூணாவது நாள் வந்துட்டு உங்களுடைய அந்த சிடிஎஸ் என்எஸ்டிஎல் இருக்கு இல்லையா, அந்த டெபாசிட் இருக்கும் உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டுக்கு மூவ் ஆகிடும். ஓகே, நீங்கள் திருப்பி ஒரு வருஷம் கழிச்சு விற்கினாலும் திருப்பி உங்களுக்கு என்ன வேணும்னா அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் வேணும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஹோல்டிங் உங்களுக்கு காட்டும் அந்த ட்ரேடர் மூலமாக. ஸோ அந்த புரோக்கர் மூலமாக அங்கே நீங்கள் வித்துக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கும் டிமேட் அக்கௌண்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸு. இது ஓவராலாக வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, 2-in-1 அக்கௌண்ட் சொல்கிறாங்க. ஓகே, இப்போது அடுத்த சில கேள்விகள் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து ட்ரேட் மட்டும் தான் பண்ண போகிறேன், அப்போ எனக்கு டிமேட் அக்கௌண்ட் தேவையா? கண்டிப்பாக தேவையில்லை. ஓகே, ஸோ ஆனால் எதில் ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னு எகைன் இருக்குது, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் தான் தேவையில்லை. ஆனால் நான் வந்து ஈக்விட்டிஸ் வாங்கி ஒரு 100 ஸ்டாக் வாங்கி அன்றைக்கி விற்பேன் அப்படின்னா கண்டிப்பாக சிபியோட ரூல் பிரகாரம் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா, சில நேரத்தில் சில ப்ராப்ளம் வரும்போது அது வந்து டிமேட் அக்கௌண்ட்டுக்கு மூவ் ஆகணுங்கிறதுக்காக அவங்க அந்த மாதிரி ரூல்ஸ் வச்சுருக்காங்க. இதை தவிர இந்த டிமேட் அக்கௌண்ட்டில் ஓகே, ஒருத்தவங்க வந்து தன் சப்போஸ் இருக்கும்போது ஓகே இறந்துட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணுறது அப்படின்னா, அதனால் நாமினி வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம். நான் அவங்க இறந்த பிறகு வந்துட்டு அந்த நாமினி வந்து அந்த அமௌண்ட்டை கிளைம் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஒருத்தவங்க எத்தனை அக்கௌண்ட் வச்சுக்கலாம், டிமேட் அக்கௌண்ட் ஆகும், ட்ரேடிங் அக்கௌண்ட் இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் பேனோட லிங்க் ஆகும். அப்போ ஒரு பேனுக்கு ஒரு அக்கௌண்ட் தானே இல்லை, எத்தனை அக்கௌண்ட்னு வச்சுக்கலாம். நீங்கள் எத்தனை அக்கௌண்ட் வச்சுக்கோ அத்தனை அதுக்கு பிறகு ஏஎம்சிக்கு வந்து நீங்கள் இது பண்ண போகிறீங்க, ஆனுவல் மெயின்டெனன்ஸ் வந்துட்டு பே பண்ண போகிறீங்க. அதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இந்த உங்களுக்கு பேசிக் விஷயம்லாம் வந்து புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம், இந்த அக்கௌண்ட்டை எப்படி ஓப்பன் பண்ணுறது, அதுக்கு என்ன ஸ்டெப்ஸு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் எந்த ப்ரோ, அதாவது வந்து இது நான் சொன்ன மாதிரி ட்ரேடிங் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், டிமேட் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், அது ஓப்பன் பண்ணுறது உங்களுக்கு வேண்டியது என்ன அப்படின்னா ப்ரோக்கர். ஓகே, ஸோ அதுக்கு வந்து மார்க்கெட்டில் நிறைய பேர் ப்ரோக்கர் இருக்காங்க. ஓகேவா? ஐசிஐசி செக்யூரிட்டி இருக்காங்க, ஜெரோதா இருக்காங்க, ஐஏஎஃப்எல் இருக்காங்க, அதுக்கப்புறம் மோத்திலால் இருக்காங்க, அதுக்கப்புறம் அப்ஸ்டாக்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கர், ஸோ மெனி ப்ரோக்கர்ஸ் ஆர்தார். இப்போ இந்த ப்ரோக்கர்ஸ்லாம் நீங்கள் இன்டர்நெட் போனீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் கிடைக்கும். அதுக்கு ஒரு வீடியோ நமக்கு போடுறேன், உங்களுக்கு வந்துட்டு எத்தனை ப்ரோக்கர்ஸ் இருக்காங்க, அதில் யார் பெஸ்ட்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணணும், அந்த ப்ரோக்கர் கம்பேர் பண்ணணும். உங்களுக்கு வந்து இது ப்ரோக்கரேஜ், ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு பர்சன்டேஜ் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரோக்கரை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ண பிறகு அந்த ப்ரோக்கரேஜ் உங்களுக்கு உகந்ததாக இருக்கா, உங்களுக்கு சீப்பாக இருக்கா, உங்களுக்கு வந்து இதாக இருக்கான்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அந்த ப்ரோக்கரேஜ் செலக்ட் பண்ணால் அவங்க என்னென்ன சர்வீஸ் கொடுக்குறாங்க, அது வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கா, கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கா, அதுக்கப்புறம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்க அந்த ஆப்பு இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே, ஏன்னா மொபைலில் வந்து நீங்கள் நிறைய பேர் ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். அவங்க வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க் கொடுப்பாங்க, அதை நீங்கள் ஃபில் பண்ணலாம், இல்லை நெட்டில் போனாலும் லிங்க் கிளிக் பண்ணி ஃபில் பண்ணலாம். ஃபில் பண்ணும்போது இந்த கேவிஎஸ்சி ஃபார்ம்லாம் கொடுக்கணும். இந்த கேவிஎஸ்சி ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அதெல்லாம் அட்டாச் பண்ண பிறகு சைன்லாம் பண்ணி அவங்களுக்கு காப்பி பண்ணுவாங்க, அவங்க வெரிஃபிகேஷன்லாம் பண்ணுவாங்க. பண்ண பிறகு உங்களுக்கு மெயில் அனுப்பிச்சு உங்களுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க, ட்ரேடிங் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதே வந்து டிமேட் அக்கௌண்ட் தான், அதுக்கப்புறம் சிடிஎஸ் என்எஸ்டியில் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க, அந்த அக்கௌண்ட் டீட்டெயிலும் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஓவரால் அக்கௌண்ட் டீட்ஸ். ஒன்ஸ் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் வந்துச்சு, உங்களுக்கு பாஸ்வேர்ட் வந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம், அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்டும் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸோ இதை தவிர இந்த வீடியோ மூலமாக நான் சொல்லிக்கிறதுனா, நான் ஒரு ஜெரோதா பார்ட்னர். ஓகே, ஈவன் வந்துட்டு நீங்கள் கேபிஎல் சென்டருக்கு சப்போர்ட் பண்ணணும், அதே டயத்தில் ஜெரோதா அக்கௌண்ட் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில், வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஜெரோதாவோட லிங்க் இருக்குது, அந்த லிங்கை கிளிக் பண்ணி வந்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கூட நம்மளோட மெயில் ஐடிக்கு நீங்கள் கேட்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ டிமேட் அக்கௌண்ட் என்ன, ட்ரேட் அக்கௌண்ட் என்ன, ஸோ எதுக்கு வந்து டிமேட் அக்கௌண்ட்டுங்க, எதுக்கு வந்து ட்ரேட் அக்கௌண்ட் வேணும். ஸோ ட்ரேட் இந்த ரெண்டு அக்கௌண்ட் சேர்ந்தது 2-in-1 அக்கௌண்ட் சொல்கிறோம். ஸோ நீங்கள் எப்போ வந்து செக்யூரிட்டிலேருந்து, அதாவது வந்து எந்த ஈக்விட்டிஸ் விற்றாலும் இது பண்ணாலும் பணம் விட்ரா பண்ணாலும் எந்த அக்கௌண்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு பணத்தை போட்டிங்களோ அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு அதே அக்கௌண்ட் வந்துட்டு உங்களுக்கு கிரெடிட் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த ஓவராலாக. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக தெளிவாக புரிஞ்சு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது குயரிஸ் இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸாக கொடுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங்.